அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். நான் பார்கோ கேசவன். இன்றைக்கி சாயந்தரம் நியூஹாம்ஷேருக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான். நியூஹாம்ஷேர் அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு 3 ஸ்டேட் தள்ளி இருக்கிற ஒரு மாநிலம். அது வந்து இந்த ஃபால் கலர் அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த ஃபால் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு என்ன போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்டு, அப்புறம் நியூ இங்கிலாண்டு அப்படின்னு ஒரு ரீஜன் உண்டு. ஒரு 5 ஸ்டேட், கனெக்டிகட், ரோட் ஐலாண்ட், நியூ ஹாம்ஷேர், மெயின், வெர்மாண்ட் அப்படின்னு இந்த 5 ஸ்டேட்டையும் அந்த நியூ இங்கிலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த 5 ஸ்டேட்டும். அங்கே வந்து இந்த ஃபால் சீசன் வந்துச்சுனாலே அங்கே தான் வந்து இந்த கலர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக மலைகள், அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே மலைங்க மேகமூட்டத்தோடு மறைஞ்சு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு, காஞ்சதுக்கப்புறம் மரோன் அப்படின்ட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியாவே. ஸோ இந்த ஃபால் சீசன் வந்துச்சு, இந்த அக்டோபர் மாதம் வந்தது அப்படின்னாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பல பேர் இங்கே வந்து கையில் பிடிக்க முடியாது. எல்லாரும் இந்த ஸ்டேட்டுகளில் ஏதாவது ஒரு இடத்துக்கெலாம் வந்து பிளான் பண்ணுவாங்க. இதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு ஸ்டேட்லேயும் சில இடங்கள் இருக்குது. ஒயிட் மவுண்டன்னு, அதுக்கப்புறம் கில்லிங்டன்னு, அப்புறம் சில மவுண்டன் ரீஜன்லாம் இருக்குது. அந்த இடம்லாம் வந்து குறிப்பாக ரொம்ப, அப்புறம் மவுண்ட் வாஷிங்டன் அப்படின்ட்டு அங்கே ஒரு அது ஒரு சம்மிட். ஸோ இந்த மாதிரி சில இடங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த இடத்துக்கெலாம் வந்து எல்லாருமே வந்து பிளான் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி சாயந்தரம் போகிறோம். ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் முடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ட்ரிப்பை வந்து எங்களோட சேர்ந்து உங்களை வந்து அந்த பயணத்துக்கு கூட்டின்னு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ 4 நாள் முன்னாடி தான் வந்து ஏர்பிஎன்பியில் வந்து ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணினோம். ஏர்பிஎன்பி நீங்கள் இதுக்கும் பயன்படுத்தினது இல்லைன்னா அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோட்டல் இல்லாமல் ஒருத்தரோட வீடை வந்து அடுத்தவங்க தங்கிறதுக்காக புக் பண்ணி நம்ம போய் ஸ்டே பண்ணுற ஒரு விஷயம், அதுதான் வந்து ஏர்பிஎன்பி. இந்த மாதிரி விஆர்பிஓ அப்படின்னு இருக்குது, அங்கங்கே சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். பட் மெயின் வந்து ஏர்பிஎன்பிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம இந்தியாவிலையுமே உண்டு. இதை வந்து ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 16-17 ஏர்பிஎன்பியில் வந்து ஸ்டே பண்ணியிருப்போம். அதாவது ஒரு 17 பேரோட வீடுகளில் வந்து ஸ்டே பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து இந்த கடந்த 3 வருஷமாக வந்து ஸ்டே பண்ணது. இப்போது இந்த வீட்டுக்கு வந்து ஐ திங்க் இது 18வது வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஏர்பிஎன்பி ஸ்டே எப்படி இருக்கும், அங்கே என்ன நடக்கும், என்ன நடக்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது. அங்கே வந்து ஜஸ்ட் டோர் லாக்கு அந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எப்படி இருக்குது அந்த தங்குற இடம் அப்படிங்கிறதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஃபால் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து கவனிக்கிறேன், இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த 3 இலைகள் அதுவுமே வந்து ஃபாலை குறிக்கிற ஒரு விஷயம் தான். என் ஃப்ரெண்டு பிரவீன் கிஃப்ட் கொடுத்தான்னு ஹோம் டூர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ஃபால் பற்றி பேசின நேரத்தில் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலை அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம் சொன்னேன். ஓகே, கிளம்ப தயாராகிடுச்சு. பெருமாள் சே வச்சுருந்தாச்சு, எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருந்தாச்சு. இல்லை, ஜாக்கெட் ஒரு பையில், ட்ரெஸ் ஒரு பையில், ஸ்நாக்ஸ் ஒரு பையில், கேமரா ஒரு பையில் இருக்குது. இதுதான் சாப்பாட்டு பை. அதில் வெந்நீர் இருக்குது இந்த கொரோனாக்காக. இதில் கையெழுமிக்கிறதுக்கும் மற்ற 2 நாளுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி, அதில் மோர் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போது 3:45. இந்த ஊரில் வந்து 3:40 மேலே தான் எமகண்டம். ஸோ அதனால் இப்போது எமகண்டத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணுறோன்னு பார்ப்போம். எங்களுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பினோன்னா முதல் வேலை மேப்பு போடுறது. இப்போ கிளம்பினதுலேருந்து கரெக்டாக 4:45 நமக்கு இருக்குது. 290 மைல் இங்கேருந்து நியூஹாம்ஷேர் அந்த ஏர்பிஎன்பி வீட்டுக்கு போகிறோம். ஒரு ஏர்பிஎன்பி வீட்டில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து 289 மைல்ஸ், 8:06 ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை மணிக்கு ஆக்சுவலாக ரீச் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா வழியில் டிராஃபிக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வெள்ளிக்கிழமை. ஆமாம், இதுதான் வந்து வழிகாட்டி. இந்த மாதிரி அப்பப்போ எதாவது வழி சொல்லினே இருக்கோம், எங்கே போகணும், எங்கே இருக்கணும், லெஃப்டா ரைட்டா அப்படின்ட்டு. ஸோ அதில் போட்டு கிளம்புனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ரோடுக்கு வந்தாச்சு. இதுதான் மெயின் ரோட். வீட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஹைவே வந்துடும். அதில் வந்ததுக்கப்புறமா இந்த மேப்பு சொல்கிற வழி தான்.
இங்கே பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போகணுன்னாலும் வந்த புதுசில் வந்து மேப்பு போட்டு தான் போனோம். பழகினதுக்கு அப்புறம் தான் அது சரியாகும். In half a mile, merge on to I-287 east, I-87 south. இந்த மாதிரி இந்த லெஃப்ட்டு ரைட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு நியூயார்க்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இது லெஃப்ட் லைனில் இருக்கணுமா, ரைட் லைனில் இருக்கணுமா, ஈஸ்ட்டு போகணுமா, வெஸ்ட்டு போகணுமா அப்படின்னு எல்லாமே இது சொல்கிறபடி தான் வந்து நம்ம வந்து ஓட்டணும். நம்ம ஜஸ்ட்டு ஸ்டீரிங்கில் கை வச்சு ஓட்ட வேண்டியதான். மற்றபடி இந்த லேனில் இருக்கணும், எங்கே போகணும், எல்லாம் இந்த மேப்பு தான் வந்து வழி சொல்லிட்டு வரோம். இப்போ நம்ம நியூயார்க்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 35 மைல் வந்தாச்சு. இப்போ நியூயார்க் பார்டரில் இப்போ நுழைய போகிறோம். நம்ம நியூயார்க்குள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த பார்டரில் வெல்கம் டு நியூயார்க் சொல்லிடுச்சு. இங்கே ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் நுழையும் போது அந்த மாதிரி வெல்கம் டு நியூயார்க், வெல்கம் டு நியூ ஜெர்சி அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் அந்த மாதிரி சொல்லுவோம். அது ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்பப்போ அதை வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது வந்து தப்பன்ஜி பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பெரிய பிரிட்ஜ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரிட்ஜ். இது ஒரு கிட்டத்தட்ட 3 மைல் நீளத்துக்கு இந்த பிரிட்ஜ் வந்து தொடரும். ரெண்டு பிரிட்ஜும் உண்டு, இது வந்து போகிறதுக்கும், இது பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜ் வந்து எழுத்தாப்பில் வரதுக்கும். இல்லை, இந்த பிரிட்ஜ் வந்து புதுசு, இப்போ தான் ஒரு 8 மாதம் முன்னாடி தான் இந்த பிரிட்ஜு திறந்தாங்க. இதுக்கு கீழே வந்து ஹட்சன் ரிவர் ஓடுது. 3 மைல் அகலத்துக்கு வந்து இந்த ரிவர் இருக்குது. அதை நினச்சி பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். இதுதான் பாருங்கள், இதுதான் அந்த ஹட்சன் ரிவர். கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் தண்ணியாக இருக்கும். அப்படியே மலை பேக்ராப் அண்டு தண்ணி, தண்ணியை தான் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஒரு ஒரு வீடியோலையும் இது சொல்லியிருப்பேன். இதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஸ்ரீரங்கமும் காவேரி தண்ணி ஞாபகம் தான் வரும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஆயாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 60 மைல் கிட்ட இப்போ வந்துட்டோம். இப்போ நியூயார்க் அண்ட் கனெக்டிகட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். இப்போ நம்மளை இங்கே கூப்பிடும், வெல்கம் பண்ணோம். ஸோ இந்த கனெக்டிகட் அப்படிங்கிறது, இந்த கனெக்டிகட் அப்படிங்கிறது நியூயார்க்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட். இப்போ நம்ம நியூ ஜெர்சிலேருந்து கிளம்பியிருக்கோம், நியூயார்க்கை தாண்டியாச்சு, இப்போ கனெக்டிகட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கனெக்டிகட்லேருந்து அடுத்த மேசச்சூசெட்ஸ் இருக்குது, அப்புறம் நியூ ஹாம்ஷேர். கிளம்பி 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்ப 4:45 மணி. இங்க ரோட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது ஆக்சுவலா, அதுக்காக தான் வந்து இந்த டிராபிக் தோணுது. நடுவில் மீடியன் கட்டிட்டு இருக்காங்க, பக்கத்துல ஏதோ இந்த ரோடு புதுசு ஆக்சுவலா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அப்படியே வண்டியெல்லாம் ஊர்ந்து தான் போயிட்டு இருக்கு. நம்ம ரீச் ஆகிற டைம் இன்னும் 8:45 அப்படின்னு தான் காமிச்சிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 2-3 நிமிஷம் கம்மி கூட ஆகிட்டு இருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். நடுவில் ஒரு பிரேக் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் காலில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவில் எங்கேயா நிறுத்தினா நிறுத்தலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து அதே தான், 4:45 தான் இன்னும். இந்த டிராஃபிக்லேருந்து தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு தோணுது. ஸோ எத்தனை மணிக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த டிராஃபிக்லேருந்து மேல்றோன்னு பார்ப்போம். நல்லா வண்டி நின்று நின்றே போகிற அளவுக்கு, அந்தளவுக்கே வந்து டிராஃபிக் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பின்னாடி இருக்கவங்க கேங்கேங்கேன்னெலாம் ஹார்ன் அடித்து கடுப்பேற்ற மாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் இந்த டிராஃபிக்லே தான் நிற்கணும். அந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அது. இது வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்க ரோட்டில் ஓரமாக இருக்கிற ஒரு சர்வீஸ் ஏரியா. நம்ம வந்து இங்கே நிறுத்த போகிறதில்ல, ஏன்னா இங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஒரு சின்ன பிளேஸ் இது. ஆக்சுவலாக நம்ம இப்போ போயிட்டுருக்க இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோ ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 லேன் தான் இருக்குது. இல்லை பக்கத்தில் ஷோல்டர் அப்படின்னும் அந்த பெருசாக ஒரு இடம் கிடையாது தனியாக கார் நிற்பாட்டுறதுக்கு. அதனால் இது கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 67 மைல் ரோடு இது. CT 100 அப்படின்னு பேர். ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பயங்கர காடு தான் இந்த இடம். இந்த காட்டுக்கு நடுவில் தான் வந்து இந்த ரோடு. என் ஃப்ரெண்டு ஷமில் வந்து கேட்டிருந்தான் அந்த மாதிரி காட் செக்ஷன் வழியால் போகிற வீடியோ எதாவது போடுன்னு. இதே ஷமில், இந்த வீடியோ மெயினாக வணக்கம் தான். ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மரங்கள் செடி கொடி இதுக்கு நடுவில் தான் வந்து போயிட்டுருப்போம். காட்டுக்கு நடுவில் தான் ஓட்டிகிட்ருப்போம் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே. இன்ஃபேக்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமாக மழை தெரியுது இல்லையா, அந்த மலையை வந்து குடஞ்சி டனல் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம நாட்டில் இந்த பாம்பே டு புனேலாம் சூப்பராக இருக்கும் ரோடு, அங்கெல்லாம் நிறைய டனல் உண்டு. பட் இருந்தாலும் இந்த சாலை விரிவாக்கம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போகாமல் இங்கே இந்த இடத்துக்கு வேண்டியது 2 வழி தான் அப்படிங்கிறதுனால 2 லேன் மட்டும்தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து பெருசாக விரிவாக்கம் பண்ணி நிறைய மரத்தை வெட்டாமல் அந்த மாதிரி தான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ இப்போ நம்ம கனெக்டிகட்டில் ஒரு டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம்.
இந்த டனல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ரோடை வந்து கண்டினியூஸாக தொடரும். மொத்தம் 67 மைல். ஸோ நம்ம அந்த சர்வீஸ் ஏரியாவை தவிர வேறு ஒரு சர்வீஸ் ஏரியாவில் வந்து நிறுத்தலாம். இதுலேருந்து வெளியே வந்துட்டோன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் மற்ற இடம். ஓகே, ஒரு சர்வீஸ் ஏரியாவும் வந்தது. நம்ம அந்த டனல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 மைலுக்கு அப்புறமா இந்த சர்வீஸ் ஏரியாவுக்குள்ளே இப்போ போகிறோம். இங்கே பெரும்பாலும் வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, எந்த இடத்துல ட்ரக்கு நிற்கணும், எந்த இடத்துல வந்து கார் நிறுத்தணும் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் டிவியேட் ஆனதுனால மேப் வந்து கொஞ்சம் டைரக்ஷன் சொல்லுது, இன்னும் அங்கே போ இங்கே போ அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஹைவேல ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னாலும் அந்த ஹைவேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மைலுக்கோ 40 மைலுக்கோ ஒரு தடவை சர்வீஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கும். இதில் சில வகைகள் உண்டு, சர்வீஸ் ஏரியான்னு உண்டு, அப்புறமா வந்து ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு உண்டு, டெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு உண்டு. இதெல்லாம் பற்றி தனி வீடியோவில் விவரமாக சொல்கிறேன். இந்த ரெஸ்ட் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னும் பார்ப்போம். அங்கே என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே ஏதாவது சாப்பிட கடைகள் அந்த மாதிரி, நம்ம எதுவும் சாப்பிட போகிறதில்ல, பட் அந்த மாதிரி கடைகள்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் ஏரியாவில் இப்போ இறங்கியிருக்கோம். இந்த இப்படி தான் இருக்குது ரெஸ்ட் ஏரியா. இங்கே வந்து ட்ரக்கெலாம் நிற்கிற இடம், அந்த பக்கம்லாம் ட்ரக்கு நிற்கும், இந்த பக்கம் வந்து கார்கள் நிற்கிறதுக்கான இடம். இங்கே எவ்வளோ நேரம் வேணால் நிறுத்தலாம், இவ்வளோ நேரம் தான் அவ்வளோ நேரம் தான்ற ஒரு இது கிடையாது. இதுக்கு பார்க்கிங் ஃபீஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம கட்டுற வரிப்பணத்துக்கான, இவங்க வந்து வரிப்பணத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த விஷயங்கள். இதுதான் வந்து இந்த சர்வீஸ் ஏரியா. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்கு தான் முக்கியமாக வந்து நிறுத்துவாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே படும். ஏன்னா நம்ம ஊரில் எங்கள் மெட்ராஸ், ஓசூர்லேருந்து மெட்ராஸுக்கு போகிற வழியில் வேலூரில் நிறுத்துவாங்க, போக முடியாது. எங்கள் ஆம்பளை பசங்களுக்கே அப்படி இருக்கணும்னா லேடிஸுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லவும் வேண்டாம். அவ்வளோ சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் அது, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூடாது. ஆனால் அது வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெஸ்ட் ரூம்ங்கிறது அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இது உள்ளே வந்து நிறைய நோட்டீஸும் வச்சுருப்பாங்க, லைக் இந்த மேப் இருக்கும், பக்கத்தில் என்னென்ன சுற்றி பார்க்குறதுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து குடிக்கிற தண்ணி, ஆக்சுவலாக ட்ரிங்கிங் வாட்டர். இங்கே நிறைய நோட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க, இப்போ இந்த கொரோனாக்காக நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் உண்டு, ஜஸ்ட்டு நம்மளோட கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் இருக்கும், இதில் வந்து நம்ம வேண்டியதை வாங்கிக்கலாம். சர்வீஸ் ஏரியாங்கிற இடத்துல ஃபுல் சர்வீஸ், அங்கே பெட்ரோல் போட்டுக்கிற இடமும் இருக்கும், சாப்பிட்ற கடைகள்லாமும் இருக்கும், ஆட்களே வந்து விற்பாங்க, அந்த மாதிரி கடைகள் ஹோட்டல்ஸ்லாம் உண்டு. இது வந்து ஜஸ்ட்டு ரெஸ்ட் ஏரியாங்கிறனால மிஷின்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே 24/7 ஆக்சுவலாக 24 மணி நேரமும் திறந்துருக்கும். ராத்திரி பகல் எப்போ வேணால் வந்து நிறுத்தி இதை வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வெண்டிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க, அவ்வளோ க்ளீனாக தான் வந்து வச்சுருப்பாங்க. க்ளீன்லினஸ், இந்த பப்ளிக் சர்வீஸு, டேக்ஸ் மணி அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து ரொம்பவே வந்து தெரியும், தெல்ல தெளிவாக வந்து நமக்கு வந்து வெளிப்படும். நம்ம கட்டுற காசு எங்கே போகுது அப்படின்னு வந்து நம்ம கேட்க தேவையில்லை. இந்த மாதிரி கன்வீனியன்ஸான விஷயங்கள் நிறைய இருக்கும். நான் அங்கேருந்து ஒருத்தரை கேட்டு தான் இங்கே வந்து இந்த வீடியோ எடுத்தேன். இதுதான் அந்த ரெஸ்ட் ரூம் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்குன்றது தெரியும். லைக் இந்த பேபி குழந்தைங்களுக்கான டயப்பர் சேஞ்ச் பண்ணுற இடம் அது உண்டு. ப்ளஸ் இது வந்து ஒரு இது தான், இந்த ஹேண்ட் ட்ரையர். அப்புறம் இது வந்து இந்த ரெஸ்ட் ஏரியாக்குள்ளே இந்த ஹோட்டல்ஸ்க்கான அந்த விஷயங்களை, எங்கே தங்குறது, என்ன பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி பேம்ப்லெட்டு, புக்லெட் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் கிளம்ப போகிறோம். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கான இந்த டேபிள்ஸ் மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக வீட்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னா இதில் உட்காந்து சாப்பிட்டு பொறுமையாக கிளம்பி போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்லேருந்து எடுத்துன்னு வந்த சாண்ட்விச், ஒரு பிரேக், ஒரு ஷார்ட் பிரேக். எங்களுக்கு ஷார்ட் பிரேக், உங்களுக்கு இல்லை. ஸோ ஒரு கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. மணி இப்போ 6:05 ஆகுது, ஆரஞ்சு ஆகுது. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்ப வேண்டியதுதான். என் தம்பி, அப்படியே பேச்சுவாக்கில் ஒரு மொக்க காமெடி பண்ணிட்டியா அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? சரி தான், அதுவும் இப்போ நம்ம வந்து கிளம்பி கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்போது கனெக்டிகட்லேருந்து நம்ம இப்போ வந்து மேசச்சூசெட்ஸ்குள்ளே நுழைய போகிறோம். இங்கே தான் வந்து இந்த ஃபேமஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அப்புறம் எம்ஐடி இதெல்லாம் இருக்கிற இடம், நிறைய எஜுகேஷனுக்கான இடம் இந்த பாஸ்டன் அண்ட்
இந்த மேசச்சூசட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற லேனுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தனி லேன், அது வந்து ஹெச்ஓவி லேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை ஆக்குபென்சி வெஹிக்கல் அப்படின்ட்டு. அந்த வண்டிகள் மட்டும், ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிறவங்க போகணும் அப்படின்ட்டு இந்த டிராஃபிக்லாம் குறைக்கிற ஒரு விஷயத்துக்காக இருக்கிற லேன் அது. ஸோ அதை காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மேசச்சூசட்ஸ் தாண்டி அதுக்கப்புறமா வந்து நியூ ஹாம்ஷர் உள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 35 நிமிஷம் தான் இருக்குது. இது வந்து இப்போ லோக்கல் ரோடுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம் நம்ம. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரீச்சும் ஆக போகிறோம். இப்போ வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். காரை ரோடு சைடில் நிறுத்திட்டு இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸில் இந்த கதவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பரை போட்டுட்டு இப்போ மாடியில் இருக்கிற ரூம் நம்பர் 1 உங்களோட ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அப்ளிகேஷன்லேயே போட்டு காமிச்சிடலாம், ஏர்பிஎன்பி ஆப்லேயே காமிச்சிடும். அதை பற்றி நம்ம ஏர்பிஎன்பியோட வீடியோவில் பார்ப்போம். இப்போது அவங்க கொடுத்த நம்பரை இதே மாதிரி தான், நீங்கள் இந்த சைலன்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதவன் அனுஷ்காவும் சேர்ந்து போடுவாங்களே அதே மாதிரி தான், இந்த டோரில் இருக்கிற நம்பர் பேடில் நம்பரை போட்டு திறந்தாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நைட்டு தங்க போகிற இடம். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரூமு, இதில் வந்து மைக்ரோவேவ் ஒன்றும் இதுவும் ஃப்ரிட்ஜும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது லைட்டு இந்த மாதிரி தான், நம்ம ஹோம் டூரில் இருந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, இதில் வந்து இன்னொரு ஃபேன்சி லைட்டு இந்த வீட்டில். ஸோ ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜு அப்புறமா ஒரு மைக்ரோவேவ் ஒன் இருக்குது. ஓகே, சாப்பாடில் சூடு பண்ணிக்கலாம். தக்காளி தோக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம், அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். லிவ் வெல் லாஃப் ஆஃபன் லவ் மச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து வெளியே இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக அந்த பேம்ப்ளெட்டு, நியூ ஹாம்ஷர் சுற்றி பார்க்குறதுக்கான விஷயங்கள், வெல்கம் யூ ஆல் அப்படின்னு போட்டு அந்த ஐட்டம்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த ஹவுஸ் ஓனரை பொறுத்து தான், அவங்களுக்கு வந்து இந்த தங்குறவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்கணுமோ அதெல்லாம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இது வீட்டில் இந்த சீலிங் ஃபேன், நம்ம இந்த சீலிங் ஃபேன் இருந்த வீட்டில் நிறைய தங்கினது கிடையாது. பட் இங்கே நியூ ஹாம்ஷரில் பெரும்பாலும் சீலிங் ஃபேனுக்கு உபயோகமும் இருக்காது, ஏன்னா குளிராக இருக்கும். ஓகே, டவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அண்ட் ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இது இந்த ஊரில் நம்மளோட மில்கி பிக்கிஸ் பிஸ்கெட் மாதிரி, இது இங்கே ஒரு இந்த ஓட் பாரு. அப்புறம் இது பம்ப்கின் சீசன், இந்த ஃபால் வந்துச்சு அப்படின்னாலே பம்ப்கின், எங்கே பார்த்தாலும் பம்ப்கின் இருக்கும். அதுக்கு ஒரு இதுவும் வச்சுருக்காங்க, அதை யூஸே பண்ணல ஆக்சுவலாக அங்கே இருந்த வரைக்கும். ஒரு அலாரம் இதுவும் வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த வீட்டில் இருந்த பாத்ரூம். ஆக்சுவலாக இந்த பாத்ரூமே ஒரு தனி ரூம் மாதிரி இருந்ததா, ஸோ இதை காமிப்போம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பண்ணேன். ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன் வீட்டோட பாத்ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இங்கே தங்குறவங்களுக்கு ஏர்பிஎன்பி கெஸ்ட்டுக்கான அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, லைக் டாய்லெட்ரீஸ் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நோட் ஒன்று வச்சுருக்காங்க. இது நிறைய ஏர்பிஎன்பி ஓனர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க, லைக் வர கெஸ்ட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இது ஒரு ஃப்ரெஷ்னர் இருந்தது இந்த பாத்ரூமுக்கு. இது பாத்ரூமே இது ஒரு ஹால் ரூம் மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட் உள்ளே அந்த ஃபேன்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கும் அடுத்தவங்க முகம் சுளிக்காத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு நோட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமே போட்டாங்க இந்த ஓனர். இதுதான் பாருங்கள் பாத்ரூம், இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. அது வந்து ஷவரு, அப்புறம் நல்லா பெருசாக ஒரு வாஷ் பேஷின், இந்த ஃப்ரெஷ்னர் அந்த ஸ்ப்ரே வச்சுருக்காங்க. கொஞ்சம் அப்படியே இந்த நோட்லாம் வச்சுருக்காங்க, கோட்ஸ் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஹேண்ட் சானிடைசர்லாம் நிறைய இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அண்ட் இங்கேயே வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து வச்சுருக்காங்க. அண்ணன் நியூஸ் பேப்பரை வச்சுருவாங்க போல் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்குது. அண்ட் இதுவே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ் வச்சு மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல பெருசாக அந்த ட்ராயர் எல்லாமே, செஸ்ட் ட்ராயர் எல்லாமே இருக்குது. லைட்டும் நல்லா பளிச்சுன்னு, நிறையவே லைட் இருக்குது. வணக்கம். இங்கே இதுதான் இந்த டாய்லெட்டில் வந்து இப்போ புக்கு படிக்கிறதுக்கு புக்கே வச்சுருக்காங்க பாருங்கள், எதுக்கே இங்கே போய் புக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன் பாத்ரூம் அப்படிங்கிறனால இது ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து திங்ஸ்லாம் வச்சு செட்டில் ஆனதுக்கப்புறமா வீட்டிலேருந்து எட்டுன்னு அந்த லெமன் ரைஸும் தயிர் சாதமும் சாப்பிட்டு இப்போ தூங்க போகிறோம்.
நாளை காத்தால வெர்மண்ட் சுத்தி பார்க்க போலான் இருக்கோம். நாளை அன்னைக்கு நியூஹாம்சர் சுத்தி பார்க்க போலான் இருக்கோம். இந்த ரெண்டு நாளும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக இருங்கள். நன்றி.